भुवस्व तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो युनः प्रचोदयात्। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षीयमामृता। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्माहमृतं गमय। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। சகஜ யோகாசனம் யோகத்தின் சாதாரண பயிற்சிகள். இதன் மூலம் நாம் முழுமையான உடல் ஆரோக்கியத்தையும் சம்பூர்ணமான ஆரோக்கியத்தையும் நாம் நிச்சயமாக பெற முடியும் என்பது வெவ்வேறு நோய்களுக்கு ஏற்றவாறு சில அவசியமான யோகாசனங்களை எல்லாம் நாம் இப்போது செய்து காட்டப் போகிறோம். அதை நீங்கள் பார்க்க முடியும். மேலும் யோகாசனங்களின் சகஜமான பயிற்சி மூலம் முழுமையான ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும். இருப்பினும் எப்போதும் ஆரோக்கியத்துடன் இருக்கவும் நமது நோய்களை விரட்டவும் ஏழு முக்கிய பிராணாயமங்களான பஸ்திரிகா, கபாலபாத்தி, பாஹ்ய, அனுலோம் விலோம், பிராமரி, உத்கீத், பிரணவத்தில் தியானம் ஆக ஏழு பிராணாயம், ஏழு சூட்சும உடற்பயிற்சிகளும் மேலும் ஏழு முக்கிய யோகாசனங்களான முண்டக்காசனம், சசகாசனம், புஜங்காசனம், தலபாசனம், உத்தான பாதாசனம், லோக பவன் முக்தாசனம் மற்றும் மர்கடாசனம் போன்ற பயிற்சிகள் போதுமானவை. இருப்பினும் சகஜ யோகாசனங்களின் பயிற்சி மற்றும் சில சூட்சும உடற்பயிற்சிகளை வெவ்வேறு நோய்களுக்கு ஏற்ப இன்று உங்களுக்கு சொல்லித்தருவோம். நீங்கள் உங்கள் வியாதிக்கு ஏற்ப இந்த பயிற்சிகளை செய்து நிச்சயமாக ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று நான் கருதுகிறேன். முதலில் சூட்சும பயிற்சி செய்வோம். இரண்டு கால்களையும் முன்னால் நீட்டவும், இரண்டு கைகளையும் இடுப்பின் அருகில் வைக்கவும். முதுகெலும்பு நிமிர்ந்திருக்கட்டும். முதலில் சூட்சும உடற்பயிற்சியை கால்களிலிருந்து தொடக்குவோம். கால்விரல்கள் முன்னும் பின்னும் அழுத்தி ஆட்டவும். இந்த சூட்சும உடற்பயிற்சிகள் எல்லாம் ஜாயிண்ட் பெயினுக்கு மிக உபயோகமானது. எவருக்கு மூட்டு வலியோ, பாடியில் அதிக ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லையோ, பாடி மிகவும் ஸ்டிஃபாக இருத்தல், இதை செய்யவும். ஏனென்றால் ஆசனங்களை செய்யும் முன் உடலில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருப்பது மிக அவசியம். எனவே உடலை ஃப்ளெக்சிபிள் ஆக்குவதற்கு சூட்சும உடற்பயிற்சிகளை காட்டிலும் சிறந்தது எதுவும் இல்லை. கால் விரல்களை முன்னும் பின்னும் பலம் கொடுத்து ஆட்டவும். முதல் பயிற்சி. எல்லா விரல்களையும் முன்பின் ஆட்டவும். விரல்களுக்கு இது முதல் பயிற்சி. பின் பாதங்கள் இரண்டையும் முன்னும் பின்னும் ஆட்டவும். முழு பலத்துடன் அழுத்தவும். ஒவ்வொரு பயிற்சியையும் ஆரம்பத்தில் 3 முறை 5, 10, 15 முறை செய்யலாம். மூட்டுகளில் வலி இருப்பவர்கள் இந்த சூட்சும உடற்பயிற்சியை முதலில் செய்யுங்கள். அதன்பின் அவர்கள் உடல் யோக பயிற்சிக்கு ஏற்றதாகிவிடும். பாதங்களை முன்பின் ஆட்டிய பின் பாதங்களை ஒன்று சேர்த்து தயவுசெய்து நீங்கள் முழு சுற்று போடவும். முழங்கால் நேராக, வலது இடது, முன்னால் பின்னால் வட்டமான வகையில் உங்கள் பாதங்களை சுழற்றவும். ஒருபுறம் சுழற்றிய பின் அவற்றை எதிர் திசையில் ஆப்போசிட் சைடில் சுழற்றவும். இதன் மூலம் பாதங்களில் உள்ள வலிமறையும், கணுக்கால் வலிமறையும். கால்களில் கிராம்ப் இருந்தாலோ, ஜாயிண்ட் அல்லது ஃப்ளோரியா ப்ராப்ளம் இருந்தாலோ கபால் பாத்திரி, அனுலோம் விலோம் பிராணாயம் செய்யவும்.
சூட்சும பயிற்சிகளை செய்தாலும் ப்ராப்ளம் தெரிந்துவிடும். இனி அடுத்த பயிற்சி, முழங்கால குறிப்பாக இரண்டு கால்களும் சேர்த்திருக்கவும், முழங்காலை இழுக்கவும். முழங்காலை இழுப்பதால் அங்கு ஒரு இறுக்கம் ஏற்படும், மேலும் லூசாக விடும்போது இதமாக இருக்கும். அங்கிருந்து சுலபமாக நீங்கள் முழங்கால் தளரும், இரத்த ஓட்டம் பெருகும். முழங்காலை இழுக்கவும், லூசாக விடவும். முழங்காலுக்கு அவசியமான பயிற்சி, இரண்டு கைகளையும் தொடையின் கீழ் வைக்கவும், இரண்டு கைகளின் விரல்களையும் இன்டர்லாக் செய்து பிடிக்கவும், காலை மேலே தூக்கவும், பின் வளைக்கவும், பின் நேராக நீட்டவும், மேலும் காலை வட்டமாக முன்புறமாக சுற்றவும், பின் எதிர்த்து செய்யலும் இவ்வாறு செய்யவும், முதலில் கீழே மடக்கவும், மேலே தூக்கவும், பின் நேராக நீட்டவும். எவ்வளவு அதிகமாக செய்கிறீர்களோ, காலை இப்படி சுழற்றுவதால் முழங்காலுக்கு ஒரு முழு எக்ஸசைஸ் கிடைக்கிறது. பின் இதேபோல் இரண்டாவது காலுக்கு இரண்டு கைவிரல்களையும் இன்டர்லாக் செய்து இடது தொடையின் கீழ் வைக்கவும். இதனால் முழங்காலுக்கு முழு பயிற்சியை காலை முன்புறம் சுற்றியவாறு தர வேண்டும். எதிர்த்திசையிலும் காலை மேலே தூக்கவும், வளைக்கவும், பின் நேராக நீட்டவும். எதிர்த்திசையில் காலை நன்கு வளைக்கவும், பின் மேலே தூக்குதல், பின் நேராக நீட்டுதல். முழங்காலுக்கு வேண்டிய பயிற்சி கிடைக்கும். முழங்காலுக்கு ஜாயிண்ட்டுக்கு ஒரு முக்கிய பயிற்சி, வலது காலை மடக்கவும், இடது காலை தொடையின் மேல் தூக்கி வைக்கவும். இடது காலை மடித்து வலது தொடையின் மேல் வைத்தாகிவிட்டது. எனது வலது கை முழங்கால் மேல், வலது முழங்காலின் மேல்தான். பின் இடது கையை இடது கால் விரல்களின் மேல், மூச்சை உள்ளிழுத்தவாறு கையை முழங்காலுக்கு கீழே வைத்து காலை மேலே தூக்க வேண்டும், நெஞ்சின் அருகில் வைக்க வேண்டும். பின்னர் இவ்வாறு தூக்கும்போது கை முழங்காலுக்கு கீழேயும், காலை கீழே வைக்கும்போது கை முழங்காலுக்கு மேலாக வைத்து முழங்காலை கீழே நன்றாக அழுத்தவும். இவ்வாறு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் ஹிப் ஜாயிண்ட்டுக்கும் முழங்கால் வலிக்கும் அவசியமான சூட்சும பயிற்சி முறையாகும். இதேபோல் மற்ற காலுக்கு செய்யவும். இடது காலை மடக்கவும், பின் அதை வலது தொடையின் மேல் வைக்கவும். ஒரு கை முழங்கால் மேல், இன்னொரு கை கால் விரல்களின் மேல் வைக்கவும். காலை மேலே தூக்கும்போது கை முழங்காலுக்கு கீழே வைக்கவும். காலை கீழே அமுக்கும் போது கை முழங்கால் மேல் வைக்கவும். இனி இரண்டு கால்களையும் மடக்கி இரண்டு பாதங்களையும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும். இனி பட்டர்ஃப்ளை பயிற்சி நாம் செய்யலாம். இது ஹிப் ஜாயிண்டை ஃப்ளெக்சிபிள் ஆக்குவதற்கு, மூட்டு வலியை போக்க படிப்படியாக செய்யவும். கால்களை மென்மையாக்க பத்மாசனம் போட முடியாதவர்களுக்கு இந்த பயிற்சி செய்வதன் மூலம் பத்மாசனம் எளிதாக போடப்படும். இரண்டு கால்களை முன்புறம் நீட்டவும். சூட்சும பயிற்சியின் அடுத்த செய்முறை வயிற்றை சரியாக்குவதற்கு, அடிவயிற்றில் கொழுப்பு தசைகளை அகற்றுவதற்கு, நமது இடுப்பை சுற்றிலும் கொழுப்பை குறைப்பதற்கு, இடுப்பை ஆரோக்கியமாக வைப்பதற்கு. இடுப்பிற்கும் அடிவயிற்றுக்கும் அவசியமான பயிற்சி, இரண்டு கைவிரல்களையும் இன்டர்லாக் செய்து கொள்ளுங்கள். பின் மூச்சை உள்ளிழுத்தவாறு முன்னும் பின்னுமாக ஒரு மூச்சுக்கு ஒரு பயிற்சி செய்யவும். கிரைண்டிங் ஆட்டுக்களை சுழற்றுவது போன்ற பயிற்சி, முன்னும் பின்னும் சுழற்றவும், முழுமையான வட்டமாக கையை சுழற்றவும். உள்ளங்கை முன்புறமாக கீழே நோக்கியவாறு, மேலும் முன்னும் பின்னும் முழு வட்டமாக அதை சுழற்றவும். எதிர்த்திசையிலும் செய்யவும். கால்களை மேலே தூக்கக்கூடாது, கால்களை மேலே தூக்காதீர்கள். முழங்கால் நேராக இருக்க வேண்டும். எதிர்த்திசையிலும் செய்யுங்கள். படிப்படியாக பயிற்சியை அதிகரிங்கள். 3-5 படி, பிறகு மெல்ல மெல்ல 10-20 அடி கூட செய்ய முடியும். இரண்டு கைகளும் இடுப்பு பகுதியில் ரிலாக்ஸ். வயிறு இடுப்பு பகுதியில் கொழுப்பு தசைகளை குறைப்பதற்கு இந்த சிறப்பான பயிற்சி இப்போது நீங்கள் செய்தீர்கள். இனி இடுப்பு மற்றும் அடிவயிற்று பகுதியிலிருந்து பெருத்திருப்பவர்களுக்கு இடுப்பு பகுதியில் சதையை குறைப்பதற்கு உபயோகமான பயிற்சியானது கடி சௌந்தரிய ஆசனமாகும். வயிற்றிலோ அடிவயிற்றிலோ கொழுப்பு சத்தை அதிகரித்துவிட்டால் மனிதனின் உடல் அழகாக இருக்காது. ஒரு கவர்ச்சிகரமான உடலை பெறுவதற்கு இரண்டு கைகளையும் இரண்டு கால்களையும் இடைவெளி விட்டு நீட்டவும். எவ்வளவுக்கு அதிக இடைவெளி இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு காலை விரிக்கவும். உள்ளங்கைகள் கீழே பார்த்தவாறு, பின் இரண்டு கைகளும் தோளுக்கு நேராக நீட்டி
சுவாசத்தை உள்ளிருந்து நிரப்பியவாறு வலது கையை முன்புறம் நகர்த்தி இடது கால்விரலை தொடவும். வலது கை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் இடது கால் கட்டை விரலை பிடிக்கவும். பின் இடது கையை தோல் பக்கமாக பின்புறம் இழுத்தவாறு கொண்டு செல்லவும். சிறிது நேரம் அப்படியே இருக்கவும். மறுபுறத்தில் இந்த பயிற்சி செய்யவும். இடது கையை முன்புறமாக கொண்டு வந்து வலது கால்விரலை பிடிக்கவும். வலது கை மேற்புறமாக வலது தோளின் பின்புறம் கொண்டு சென்று நேராக பின்புறம் பார்க்கவும். சிறிது நேரம் அப்படியே இருக்கவும். வருகை அதே போல் இன்னொரு தடவை செய்யவும். இந்த பயிற்சியை நன்றாக பழகுங்கள். இது வயிற்றுக்கு நல்ல பயிற்சி. வயிற்று இடுப்புக்கு மென்மையாக இருப்பதற்கு. இனி இரண்டு கைகளை தரையில் வைத்து கால்களை ஒன்றாக சேர்க்கவும். மிகவும் உபயோகமான பயிற்சி. கைகளுக்கான சூட்சும பயிற்சி முறையாகும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கால்களை மடக்கி உட்கார முடியாவிட்டால் நேராக நீட்டி உட்காரலாம். நேராக நீட்டி அமர்ந்தவாறு கைகளுக்கு நீங்கள் சூட்சுமான உடற்பயிற்சியை செய்யலாம். இரண்டு கைகளையும் முன்புறம் நீட்டுங்கள். நேராக உட்கார்ந்தவாறு காலை மடக்கி உட்கார முடியாவிட்டால் காலை நீட்டியவாறும் சூட்சும உடற்பயிற்சி நீங்கள் செய்யலாம். கட்டை விரல் மற்றும் இதர விரல்களை மடக்கி கையை முன்னால் நீட்டுங்கள். முதலில் விரல்களையும் முஷ்டியும் பிளெக்சிபிள் ஆக்குவதற்கு ஒருவரை பிடிக்கின்ற மாதிரி விரல்களை நீட்டி மடக்கவும். அதை நேராக வைத்துவிடவும். இனி அடுத்த பயிற்சி. கட்டை விரல் உட்புறம் விரல் அதன் மேற்புறமாக முழு பலத்துடன் வைத்து முஷ்டியை மூடவும் பின் திறக்கவும். இது கை விரல்களுக்கு பலமளிக்க சிறந்த உடற்பயிற்சியாகும். இனி உள்ளங்கை நீட்டிவாறு இரண்டு கைகளையும் கீழ்ப்புறமாக அழுத்தவும். முழங்கை நேராக இருக்கவும். இது உள்ளங்கைக்கு சிறந்தது. உள்ளங்கை கீழ்ப்புறம் வலிவுள்ளவர்களுக்காக கட்டை விரல்களை மூடி முஷ்டியை மூடவும். இரண்டு கைகளும் முன்புறம் இருக்கட்டும். கைகளும் ஒட்டிவாறு தோளை நேராக வைத்து முஷ்டியை சுழற்றவும். முழுச்சுற்று சுற்ற வேண்டும். சர்வைக்கல் ஸ்வாண்டிலைட்ஸுக்கு சிறந்த பயிற்சி. எதிர் திசையிலும் செய்யவும். இந்த சூட்சும பயிற்சி முறைகள் ஜாயிண்ட்களை பிளெக்சிபிள் ஆக்கும். அங்கு சேர்ந்திருக்கும் தேவையற்ற சக்திகளை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்ற செய்யும். இரண்டு கைகளையும் முன்புறம் நீட்டவும். உள்ளங்கைகள் மேற்புறமாக வைத்து பின் முழங்கை வரி மடக்கவும். கைவிரல்களை தோளின் மேல் வைக்கவும். கையை நிமிர்த்தவும். இவ்வாறு முழங்கையை மடக்கி நீட்டுவதனால் முழங்கை மூட்டு வலி அகல உதவியாக இருக்கும். இரண்டு கைகளையும் சைடில் கொண்டு செல்லவும். இரண்டு கைகளையும் சைடில் நீட்டவும். முழு சக்தி கொண்டு செய்தால் இறுக்கம் உருவாகும். உங்கள் புஜங்களில் முழங்கை வரை கை மடக்கி நீட்டவும். மறுபடியும் இவ்வாறே செய்யவும். முழு பலத்துடன் இதை செய்யுங்கள். படிப்படியாக கைகளை நீட்டி மடக்கவும். இதனால் உங்கள் புஜங்களில் ஒரு வகை இறுக்கம் ஏற்படும். உங்கள் புஜங்கள் தோள்பட்டி மற்றும் முழங்கைகள் ஆரோக்கியமாக இருக்கும். இரண்டு கைகளையும் கீழே வைக்கவும். இரண்டு கைகளையும் முன்புறம் நீட்டவும். முழங்கையை மடக்கவும். கட்டை விரலும் மற்ற விரலும் தோளின் மேல் வைத்து இரண்டு முழங்கைகளை ஒன்று சேர்க்கவும். பெரிய வட்டம் போடவும். முழங்கை வரை கையை வட்டமாக சுழற்றவும். சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வலிக்கு மற்றும் ஷோல்டருக்கு சிறந்தது. எம்ப்ளாய்ஸ் அண்ட் ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் இப்பயிற்சியை செய்யவும். கழுத்தின் பின்புறமோ கழுத்து பிடிப்பு இருந்தாலோ வெர்டிகோ ப்ராப்ளம் இறுதியை நோக்கி இது பயனுள்ள பயிற்சியாகும். ஆஸ்மா ப்ராப்ளம் உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இதை செய்யுங்கள். மூச்சை ஒருமுறை நிரப்பி முழுங்கையை முழுவட்டமாக சுழற்றவும். மூச்சு விடவும். மீண்டும் ஒருமுறை எதிர் திசையில் செய்யவும். எதிர் திசையிலும் பெரிய வட்டம் போடவும். இப்படியாக முழங்கை மற்றும் தோல்வலி சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வலியை இது குணப்படுத்தும் சிறந்த பயிற்சியாகும். கையை கீழே வைக்கவும். இரண்டு கைவிரல்களையும் மடக்கவும். கட்டை விரல் உள்ளேயும் விரல்கள் அதன் மேல் இருக்கட்டும். மூடிய முஷ்டியை பின்புறம் ஒன்று சேர்க்கவும். இரண்டு கைகள் மற்றும் விரல்களை நெஞ்சின் மேல் வைக்கவும். விரல்கள் பின்புறமாக சேர்ந்திருக்க வேண்டும். இதை மறந்துவிடாதீர்கள். முக்கியமாக கவனிக்கவும். மூச்சை நிரப்பியவாறு கைகளை முன்புறம் நீட்டவும். பின்புறமாக உள்ளவர்கள் பிரியக்கூடாது. பின் மூச்சை வெளியே விட்டவாறு மீண்டும் நெஞ்சில் வைக்கவும். மூஞ்சி உள்ளிழுத்தவாறு மீண்டும் செய்யுங்கள். முழங்கி வரை கையை முன்புறம் நீட்டவும். விரல்கள் பிரியாமல் இருக்க வேண்டும். இரண்டு கைகளை திரும்ப கொண்டு வர வேண்டும். சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸுக்கு இது மிகவும் சிறந்தது. இரண்டு கைகளை மேலே தூக்கவும். வலது கை மணக்கட்டு
இடதுகை வலது மணிக்கட்டை பிடிக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறு வலதுகையால் இடதுகையை கழுத்தின் பின்புறமாக இழுக்கவும் மெல்ல மெல்ல செய்யவும். பின்புறம் இடது முழங்கி இருக்க வேண்டும். நேராக பார்க்கவும். பின் சிறிது நேரம் அப்படி இருக்கவும். இனி மறுபுறம் செய்யவும். மீண்டும் ஒருமுறை செய்யுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்து கொண்டிருக்கவும் மூச்சை உள்ளிழுத்தவாறு வலதுகையை கழுத்தின் பின்புறமாக இழுக்கவும். கழுத்து பகுதி நிமிர்ந்திருக்க வேண்டும். முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். சிறிது நேரம் அப்படியே வைத்திருக்கவும். இவ்வாறு செய்யுங்கள். இரண்டு கைகளை கீழே வைக்கவும். அடுத்த பயிற்சி சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வெளியே போக்க சிறந்தது. இரண்டு கைவிரல்களையும் இன்டர்லாக் செய்யவும். கோர்த்த உள்ளங்கையை கழுத்தின் பின்புற வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு கழுத்தை கைப்புறமாகவும் உள்ளங்கை கழுத்தையும் ஒன்று கொண்டு எதிராக அழுத்தவும். இரண்டு கைகளையும் தலையின் பின்புறம் முடியை போட்டு முடிச்சு போடவும். பின் மூச்சை உள்ளிழுத்தவாறு ஒன்றுக்கு எதிராக மற்றதை அழுத்தவும். இதை அப்படியே விடவும். கையை அகற்றவும். லூசாக விட்டு மூச்சை இழுத்தவாறு ஒன்று கொண்டு எதிராக கையால் தலையையும் தலையால் கையையும் அழுத்தவும். இனி அடுத்த புறம் செய்யலாம். மீண்டும் இவ்வாறு செய்யவும். இவ்வாறு காதின் பக்கம் கையை மீண்டும் வைக்கவும். கவனமுடன் செய்யுங்கள். கையை தூக்கி உள்ளங்கை காதின் பக்கம் வைக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறு தலையால் கையையும் கையால் தலையும் ஒன்றுக்கு எதிராக கொண்டு அழுத்தவும். மறுகையால் செய்யவும். தலையின் முன்புறம் இந்த அழுத்தம் தரலாம். வெர்டிகோ ப்ராப்ளம் இருப்பவர்கள், சர்வைக்கல் ஸ்பாண்டிலிஸால் தலை சுற்றல் வருபவர்கள் ஆகியோருக்கு உபயோகமான பயிற்சி. முழங்காலில் கை வைத்தவாறு தோள்பட்டையை சுழற்றவும். இதன் மூலம் தோளில் உள்ள களைப்பு நீங்கிவிடும். வலியெல்லாம் போய்விடும். சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வேதனை அகன்றுவிடும். ஒரு தடவை இந்த வாக்கிலும் இன்னொரு தடவை மறுபக்கமும் படிப்படியாக சுழற்றவும். கழுத்து வலியை போக்க ஒரு முக்கியமான பயிற்சி. வலதுபுறம் கழுத்தை முடிந்தவரை சுழற்றவும். பின்புறம் பார்க்கவும். தாடை தோளை தொட்டவாறு சுழற்ற சிறிது நிறுத்தவும். மறுபுறம் சுழற்றவும். இடையில் நிறுத்தவும். முன்புறம் குனியவும். பின்புறம் கழுத்தை நிமிர்த்தவும். முன்புறம் குனியும் போது தாடை நெஞ்சை தொட வேண்டும். பின்புறம் சரிக்கவும். இவ்வாறாக முடிந்த அளவு நீங்கள் கழுத்தை முன்னும் பின்னும் குனிந்து நிமிரவும். பின் கழுத்தை வட்டமாக சுழற்றவும். வலது இடது மேலே கீழே நாலாபுரம் சுழற்றவும். படிப்படியாக சுழற்ற வேண்டும். கழுத்தில் வலி இருந்தால் முன்புறம் குனிய வேண்டாம். கவனத்துடன் செய்யுங்கள். பின் எதிர்ப்புறம் நீங்கள் சுழற்றவும். தலை சுற்று வந்தால் கண்ணை திறந்து செய்யவும். கண்ணை திறந்தாலோ கண்மூடி இருந்தாலோ தலை சுற்றல் வரும். அதற்கேற்றபடி கண்ணை திறந்தபடியோ அல்லது கண்ணை மூடிபடியோ செய்யவும். உங்கள் வசதி போல் செய்யவும். இனி சூட்சும உடற்பயிற்சியின் முக்கிய பயிற்சியாகும் கண்களுக்கு. கண்களை நாலாபுரம் சுழற்றவும். கீழே வலதுபுறம் மேலே பின் இடதுபுறம் சுழற்றவும். கீழே நன்றாக இறக்கி வட்டமாக வலது இடது மேலே நாலாபுரமும் கண்களை நன்றாக சுழற்றவும். முதுகெலும்பு நிமிர்ந்தும் கழுத்து நேராகவும் தலையை ஆட்டாமலும் செய்யவும். இது கண்ணுக்கு மட்டுமின்றி ஜாயிண்ட் பெயின் மற்றும் மூட்டு வலியை போக்க ஒரு சூட்சும உடற்பயிற்சியாகும். இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருகிறோம். மூட்டு வலியை போக்க ஒரு சிறந்த யோகா பயிற்சியை இப்போது உங்களுக்கு சொல்லித்தந்தோம். மிக அவசியமான யோக பயிற்சிகளில் இப்போது இரண்டு பயிற்சிகளை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். சூட்சும உடற்பயிற்சிகளை கடைசோதரி ஆர்ச்சனம் மற்றும் வெயிட்டை குறைப்பதற்கு ஆட்டுக்கள் சுழற்றும் கிரைண்டிங் பயிற்சி. உங்கள் எடை அதிகமாக இருந்தால் நீங்கள் சவாசனத்தில் படுங்கள். சவாசனத்தில் படுத்து யோக நிந்திரா ஆசனத்தில் படுத்தவாறு உடல் எடை குறைக்கும் சிறப்பு ஆசனம். இரண்டு கால்களையும் சேர்த்து அருகருகில் இருக்குமாறு நீட்டி உள்ளங்கையை கீழ்ப்புறமாக நீட்டி படுக்கவும். முதலில் ஒவ்வொரு காலாக மேலே தூக்குங்கள்.
பின் கீழே இறக்குங்கள். இரண்டு மூலங்களும் நேராக இருக்க வேண்டும். காலை கீழே வையுங்கள். இவ்வாறு ஒவ்வொரு காலையும் மேலே தூக்கி கீழே வைக்கவும். இரண்டு பயிற்சிகளை உட்கார்ந்து செய்தபின் இந்த இரண்டு சூட்சும பயிற்சியை செய்யவும். பின் கபால் பாத்தி பிராணாயாமத்தை செய்யவும். ஓவர் வெயிட் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஒவ்வொரு காலாக 90 டிகிரி மேலே தூக்கவும், பின் கீழே வைக்கவும். முழங்கால் நேராகவும் பாதங்கள் இறுக்கத்துடன் இருக்க வேண்டும். ஒரு காலை தூக்கும் போது தரையில் உள்ள காலின் முழங்கால் மடங்கக்கூடாது, நீண்டிருக்க வேண்டும். காலை கீழே கொண்டு வரவும். ஒவ்வொரு காலாக செய்தபின் இனி இரண்டு காலையும் தூக்கவும். கவனமாக கிளங்கில் இடுப்பு வலி, நெஞ்சு வலி, ஹை பிளட் பிரஷர் ப்ராப்ளம், ஹெர்னியா ப்ராப்ளம் இருப்பவர்கள் இரண்டு கால்களையும் தூக்க வேண்டாம். மற்றவர்கள் காலை தூக்கமும் கீழே இருக்கும். யோகா பயிற்சியில் சிலவற்றில் கவனமாக இருங்கள். ஹை பிபி பிரச்சனை உள்ளவர்கள் அதிக அழுத்தம் கொடுத்து செய்ய வேண்டிய பயிற்சிகளை செய்யாதீர்கள். இடுப்பலி உள்ளவர்கள் முன்பே குடிய வேண்டாம். ஹெர்னியா உள்ளவர்கள் பின்புறம் சாய வேண்டாம். இது பொதுவான விதிகள். முன்புறம் குடியும் போது மூச்சை வெளிவிடவும், வலது இடது மற்றும் பின்புறம் குடியும் போது மூச்சை உள்ளிழுக்கவும். யோகாசனத்தில் இவை முக்கிய விதிகள். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். காலை மேலே தூக்கினால் மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். கீழே கொண்டு வரும்போது மூச்சை வெளியிட வேண்டும். இனி வெயிட்டை குறைக்க இன்னொரு பயிற்சி. இது வயிறு, எடை மற்றும் உடலை சீர் செய்வதற்காக. வலது காலால் பெரிய வட்டம் போடுங்கள். அடுத்தது மிக முக்கியமான பயிற்சி. அர்த்தஹாலாசனத்துக்கு பின் பாத விருத்தாசனம் காலை வட்டமாக சுழற்ற வேண்டும். தரையில் உள்ள கால் நேராக நீட்டிருக்க வேண்டும். இரண்டு முழங்காலும் விரைப்பாக இருக்க வேண்டும். முழுவட்டமாக சுற்றவும். மிக பெரிய வட்டம். எடையை சீராக்குவதற்கு குறைவான எடை உள்ளவர் எடை கூடும். எடை குறைந்தவர்கள் கபால் பாத்தி பிராணாயாமம் செய்வதுடன் எல்லா உடற்பயிற்சிகளும் செய்யவும். பால் குடிக்கவும். பாலில் அஸ்வகந்தா சூரணம், அஷ்டகந்தா மற்றும் சதாவர் இரண்டும் 100-100 கிராம் கலந்து காலை மாலை 100 கிராம் சாப்பிடவும். குறைவாக உள்ளவர்களுக்கு அதிகரிக்கும். இனி எதிர் திசையில் காலை வட்டம் போடவும். எடை குறைந்திருந்தால், அண்டர் வெயிட்டாக இருந்தால் இந்த பயிற்சியில் உங்களுக்கு எடை கூடும். ஓவர் வெயிட் உள்ளவர்களுக்கு குறையும். யோகம் உடலையும் மனத்தையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவலைகளையும் செம்மைப்படுத்தும். காலை நன்கு முழுவட்டமாக சுற்றவும். அடுத்த காலால் செய்யவும். கால் மடங்கக்கூடாது. முழங்கால் நேராகவும், முழங்காலிலிருந்து பாதம் வரை நேராகவும் வைத்து பெரிய வட்டம் போடவும். இனி மற்ற காலாலும் பெரிய வட்டத்தை நீங்கள் போடலாம். உங்களுடைய முழங்கால் என்னுடையது அல்ல. முழுவட்டமாக சுற்றவும். பெரிய சூன்யம் போடவும். எதிர்த்திசையிலும் செய்யவும். எதிர்த்திசையிலும் வட்டம் போடவும். முழுவட்டமாக போடவும். இடுப்பில் வலி இருந்தால் ஒவ்வொரு காலில் மட்டும் செய்யவும். பெரிய வட்டமாக போடவும். தை பெட்டக்ஸ் மெலிந்துவிடும். இரண்டு கால்களையும் சேர்த்து சுழற்றும் போது ஞாபகம் இருக்கட்டும். இது அவசியமான பயிற்சி. ஆனால் இடுப்பு வலி, ஹார்ட் ஹை பிபி ப்ராப்ளம் உள்ளவர்கள் இரண்டு காலையும் சேர்த்து செய்ய வேண்டாம். பாத விருத்தாச்சனம் பெரிய வட்டம் போடுதல், முடி சுற்றி சுற்றுதல் பெரிய வட்டமாக சுற்ற வேண்டும். எதிர்த்திசையிலும் செய்ய வேண்டும். யோகா பியாசத்தில் முக்கிய விஷயம் என்னவென்றால், உடலில் எந்த மாறுபாடு இருந்தாலும் யோகம் அதை சீர்படுத்தும். இப்படி இரண்டு கால்களையும் சுற்றும் போது உடலில் உள்ள கொழுப்பு சத்து, அதாவது எக்ஸஸ் ஃபேட் கரைந்துவிடும். தை பட்டாக்ஸ் அடிவயிற்றில் மற்றும் வயிற்றில் அதிக கொழுப்பு சத்து சேரும். இந்த கொழுப்பு சத்தை குறைக்க நாங்கள் 3 பயிற்சிகளை சொல்லித் தருகிறோம். சவாசனம் யோக நித்ராவில் ஆசனத்தில் படுத்து செய்ய வேண்டும். கபாலபாத்தி பிராணாயம் வெயிட்டை குறைக்கிறது, உடலில் முழு வெயிட்டையும் கண்ட்ரோல் செய்கிறது. இனி 3வது ஆசனம் த்விசக்கர ஆசனம். இரண்டு கால்களை மேலே தூக்கவும். இரண்டு உள்ளங்கைகளையும் கீழ் நோக்கியவாறு மேலே தூக்கவும். மடக்கவும், நிமிர்த்தவும். எவ்வளவு தூக்க முடியுமோ காலை அவ்வளவு தூக்கவும். எவ்வளவு மடக்க முடியுமோ அவ்வளவு மடக்கவும். உங்கள் முழங்கால் நெஞ்சில் படுமாறு மடக்க முயற்சி செய்யவும். பெரிய வட்டம் போடவும். பெரிய சுற்றி சுற்றி சுற்றவும். எதிர் திசையிலும் சுற்றவும். காலை முழுவதும் மடக்க வேண்டும். பின் முழுவதும் மேலே தூக்க வேண்டும். நேராக நீட்ட வேண்டும். ஒரு பெரிய வட்டம் போட வேண்டும். இது வெயிட்டை குறைக்க உதவும் ஆசனம். தை பட்டக்ஸ் ஹிப்ஸ் வயிறு அடிவயிற்று பகுதியில் கொழுப்புச்சத்தை குறைக்க முக்கிய பயிற்சி. இனி சவாசனத்தில் ஓய்வெடுப்பது. இதனால் எடை அதிகமாக உள்ளவர்கள் எடை கூடுவதில் உடல் பெருக்கம், ஒபேசிட்டி ப்ராப்ளம் ஆகியவற்றுக்கு அவசியமான பயிற்சியாகும். பல பயிற்சிகளை நீங்கள் எளிதில் செய்யலாம். வயிற்றுக்காகவும், நாபி அடிக்கடி இறங்குபவர்களுக்கும், கர்ப்பப்பை நகர்வோருக்கும், பிச்சுட்டரி இறங்குவோருக்கும், முதுகில் வலி எடுப்போருக்கும் இப்பயிற்சி பெரிதும் உதவும்.
கையை இப்படி சேர்க்க வேண்டும். துண்டு விரலில் உள்ள இந்த பாகத்தின் கீழே ஒரு ரேகை இருக்கிறது. இந்த ரேகையும் ஜீவன் ரேகையும் இவ்வாறு ஒன்றாக சேர்ந்தால் உங்கள் நாபி சரியாக இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இல்லாவிடில் இதோ நான் செய்து காட்டுகிறேன். இதுபோல் உங்களுக்கு இவை முன்னும் பின்னுமாக இருந்தால் இப்போது நான் செய்வது போல் அதை இழுத்தால் இப்படியாகும். அதை பலம் கொடுத்து முன்னால் கொண்டு வருகிறேன். எவருக்காக ஜீவன் ரேகை இப்படி சேர்ந்திருந்தால் இந்த பகுதி முன்னும் பின்னுமாக இருந்தால் உங்கள் நாபியில் ஏதோ கோளா இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாபியை சரி செய்வதற்கு இந்த நான்கு முறை யோகாபியாசத்தை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டு கால்களையும் சேர்த்து வையுங்கள். இரண்டு உள்ளங்கைகளையும் கீழே பார்த்தவாறு இரண்டு பாதங்களையும் சேர்த்தவாறு இருக்கட்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறு இரண்டு கால்களையும் தூக்கவும். வயிற்றில் நாவி இறங்கியவர்களுக்கு, கர்ப்பப்பை நகர்ந்து உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பயிற்சி உத்தன்பாத ஆசனம். மெல்ல மெல்ல காலை இறக்கவும். 30 டிகிரி கோணத்தில் தூக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறு உத்தான் பாசனம் இதுதான். காலை கீழே கொண்டு வரவும். உத்தன் பாசனத்தில் காலை 1 அடி உயரத்திற்கு மேல் தூக்காதீர்கள். மூச்சை உள்ளிடுத்து காலை 1 அடி தூக்கவும். அவ்வளவுதான். காலை மெல்ல மெல்ல கீழே வைக்கவும். நாபிக்கு, வயிற்றுக்கு, இதர வயிற்று கோளாறுகளுக்கு, கேஸ், வயிற்றுக்குப்பம், அசிடிட்டி ஆகியவற்றுக்கு பயனுள்ள ஆசனமாகும். நவகாசனம். 2 கைகளையும் தோளுக்கு மேல் தூக்கவும். 2 கால்களையும் சேர்த்து வைக்கவும். மூச்சு உள்ளிழுத்தவாறு காலை தூக்கவும். 2 கைகளையும் தொடக்கு மேலாக தூக்க வேண்டும். நவகாசன பயிற்சி. 2 கைகளும் தொடக்கு மேல், முழங்காலை மேலே தூக்கவும், கைகளை மேலே தூக்கவும். உடலை 2 புறம் பேலன்ஸ் செய்யவும். மெல்ல மெல்ல கீழே இறக்கவும். இவ்வாறாக அந்த பயிற்சியை பல தடவை செய்யலாம். நாபி கர்ப்பப்பை அடிக்கடி இறங்குபவர்களுக்கு அவசியமான பயிற்சி. வலது கால் முழங்கால் பகுதியை மடக்கி 2 கைகளின் விரல்களால் இன்டர்லாக் செய்து கால் விரல்களை பிடியுங்கள். மூச்சை வெளியே விட்டவாறு காலை இழுத்தவாறு தலையை தூக்கி கால் விரல்களால் மூக்கின் நுனியை தொடவும். பாதாங்குஷ்டநாசா ஸ்பர்ச ஆசனம். மற்ற கால் தரையில் நீட்டி முழங்காலும் நீட்டியவாறு வலது காலை நேராக வைத்து இடது காலை மடக்க வேண்டும். இடது காலை மடக்கி 2 கைவிரல்களையும் இவ்வாறு இன்டர்லாக் செய்து பாதத்தை பிடிக்க வேண்டும். மூச்சை வெளியே விட்டவாறு காலை முடிந்தவரை இழுக்க வேண்டும். பின் தலையை தூக்கி பாதபிரல்களை மூக்கில் தொடுமாறு வைக்க வேண்டும். இந்த பயிற்சியை 2 கால்களையும் வளைத்து ஒரே சமயத்திலும் செய்யலாம். 2 கால்களையும் மடக்குங்கள். 2 பாதங்களை ஒன்று சேருங்கள். மூச்சை வெளியே விட்டவாறு 2 கைவிரல்களையும் இன்டர்லாக் செய்து முடிந்தவரை கால்களை இழுங்கள். பின் தலையை தூக்கி பாதங்கள் மூக்கை தொடுமாறு செய்யவும். பாதாங்குஷ்ட நாசா ஸ்பர்ஷ்ட ஆசனம். பின் படிப்படியாக 2 காலையிலையும் பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். இந்த பயிற்சி 3 கர்ப்பப்பை நாபி இறங்கியவர்களுக்கு மிகவும் உபயோகமானது. உபயோகமான 4வது யோகா பயிற்சி இடுப்பு வலி உள்ளவர்களுக்கும் அடிக்கடி நாபி இறங்கியவர்களுக்கும் சிறந்த பயிற்சி கந்தராசனம். இவை 2 கால்களையும் முழங்கால் வரை மடக்கி 2 கைகளை கணுக்காலை பிடித்துக் கொள்ளவும். மூச்சை உள்ளே இழுத்தவாறு இடுப்பு பகுதியை மேலே தூக்கவும். தோளும் பாதம் தரையில் மடிந்திருக்க வேண்டும். உடலின் பாரத்தை தாங்கியவாறு தோளும் பாதமும் இருக்கும். பின் மூச்சை வெளிவிட்டவாறு இடுப்பை கீழே கொண்டு வரவும். நாபி அடிக்கடி இறங்குபவர்களுக்கு இந்த கந்தராசனம் மிகவும் பயனுள்ளது. காலை நீட்டியவாறு சபாசனம் செய்து ஓய்விடுங்கள். களைப்பெடுக்கும் போதெல்லாம் ஓய்வெடுக்க சபாசனத்தில் படுக்க வேண்டும். இனி இடுப்பு முதுகெலும்புக்கு தேவையான பயிற்சி பற்றி நாங்கள் சொல்கிறோம். 2 கால்களை சேர்த்து நீட்டவும். 2 கைகளும் தொடக்க பக்கத்தில் உள்ளங்கி கீழே பார்த்தவாறு இருக்கவும். இடுப்பு மற்றும் முதுகெலும்புக்கு அவசியமான பயிற்சி. முதலில் சவாசனத்தில் படுத்தவாறும் பின் மர்க்கடாசனத்தில் திரும்பி படுத்தவாறு சில முக்கிய யோக பயிற்சிகளை தகஜ ஆசனங்களை செய்வோம். நாம் இப்போது சொல்கிறோம். முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் பெயின், சர்விக்ஸ் என்க்ளோசிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் சைடிகா பெயின், லம்போ ஸ்பாண்டிலைட்டிஸ் போன்றவற்றுக்கு நம் நாட்டில் உலகம் முழுவதிலும் முதுகெலும்பு நோய் உள்ளவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். நம் நாட்டில் உலகம் முழுவதிலும் இடுப்பு வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் தொகையில் 4-5% இருக்கிறார்கள். இடுப்பு வலியை போக்க முக்கிய பயிற்சி வலது காலை தூக்கவும். 90 டிகிரிக்கு மெல்ல மெல்ல முழங்கால் நீளாமல் பாதங்கள் விரைப்பாக வைத்து தூக்கவும்.
இடுப்பு வலிக்கு பயிற்சி பல தடவை செய்யலாம். இனி மெல்ல மெல்ல மேலே இழுப்பவும். அடுத்த பயிற்சி இது. இது இடுப்பு வலியை போக்குவதற்கு மிகவும் முக்கியமான பயிற்சியாகும். வலது காலை முழங்காலுக்கு அருகில் மடக்கவும். இரண்டு உள்ளங்கை விரல்களையும் இன்டர்லாக் செய்து முழங்காலுக்கு மேல் பிடியுங்கள். தலை எழும்பு கூடாது என்பது கவனத்தில் இருக்கட்டும். மூச்சு வெளிவிடுங்கள். முழங்காலை மடக்கி நெஞ்சில் வைக்கவும். பாதங்கள் கீழே பார்த்தவாறு விரைப்பாக இருக்க வேண்டும். அர்த்தபவன் முக்தாசனம். இடுப்பு வலிக்கு தலையை தூக்காதீர்கள். சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் பெயின் நோயாளிகள், இடுப்பு வலி உள்ளவர்கள், முதுகெலும்பில் வலி உள்ளவர்கள் தலையை தூக்கக்கூடாது. பின் காலை மெல்ல மெல்ல நீட்டி தரையில் வைக்கவும். இரண்டாவது காலை மடக்கவும். இரண்டு கால்களின் பாதங்கள் கீழ்ப்புறமாக விரைப்புடன் இருக்க வேண்டும். மூச்சை வெளிவிடுங்கள். காலை நன்கு அழித்தி மார்பில் வைக்க வேண்டும். தலையை தூக்கக்கூடாது. இன்னொரு கால் தரையில் நீட்டில் அசையாமல் இருக்க வேண்டும். முழங்காலை நன்கு அழுத்தவும், மார்பில் வைக்கவும். பின் காலை நீட்டி தரையில் வைக்கவும். கைகளும் தரையில் நீட்டி வைக்கவும். இரண்டு கால்களும் சேர்த்து தூக்கவும். ஒன்றாக மடக்கி இரண்டு காலையும் மடக்கி நன்கு அழுத்தியவாறு முழங்கால்களை மார்பில் வைக்கவும். தலையை தூக்கக்கூடாது. ஆர்த்தபவன் முக்தாசனம். இரண்டு கால்கள் மூலம் இடுப்பிற்கு திறந்த பயிற்சி. முன்பு செய்த கங்கராஜனமும் அந்த இடுப்பு வலி போக்க பயனுள்ளது. இனி இரண்டு கால்களையும் மடக்கவும். இனி கடி உத்தாஜனம். இரண்டு கை உள்ளங்களிலும் தரையில் இருக்கட்டும். உடம்பு தரையில் இருக்கும். தோளும் தரையை தொட்டிருக்கட்டும். இடுப்பை மேலே தூக்கவும். இடுப்பை மேற்புறமாக பலம் கொடுத்து தூக்கவும். தூக்குங்கள். மெல்ல மெல்ல இடுப்பை கீழ்ப்புறம் அமுக்குங்கள். அதை மேலே தூக்கி படிப்படியாக கீழ்ப்புறம் அமுக்குங்கள். கீழ்ப்புறம் அமுக்குங்கள். இன்னும் அமுக்குங்கள். முதுகெலும்பு முழுவதையும் கீழே அமுக்குங்கள். முதுகில் நடுப்பதி தரையை தொட வேண்டும். பின் இடுப்பை மேலே தூக்குங்கள். முதுகில் நடுப்பதியை மேலே தூக்கவும். வயிறு மேற்புறம் எழும்பும். இடுப்பு முழுவதும் மேல்புறம் இருக்கும். எளிதான சகஜமான பயிற்சி. மீண்டும் இடுப்பை மேலே தூக்குங்கள். மெல்ல மெல்ல கீழ்ப்புறம் அமுக்குங்கள். இது இடுப்பிற்கு எளிதான சகஜமான பயிற்சி. சைட்டிகா வலி, சர்விக்ஸ் ப்ராப்ளம் உள்ளவர்கள், லாமோ பாண்டிலைட்டிஸ் உள்ளவர்கள் ஆகியோருக்கு உபயோகமான பரிச்சையாகும் இது. காலை நேரம் எட்டவும். இடுப்பிற்கு சிறந்த பயிற்சி மர்கடாசனம். இரண்டு கைகளின் தோளுக்கு எதிராக நீட்டவும். கைவிரல்கள் மேற்புறமாக இருக்க வேண்டும். இரண்டு முழங்கால்களை மடக்கவும். இரண்டு கால்களும் பாதங்களும் ஒன்றை ஒன்று தொட்டவாறு இருக்கட்டும். மூச்சை உள்ளே இழுத்தவாறு இரண்டு முழங்காலையும் வலதுபுறம் சாய்க்கவும். வலது முழங்கால் தரையில், இடது முழங்கால் வலது முழங்கால் மேல் இருக்க வேண்டும். கழுத்து இடதுபுறம், அதாவது ஆப்போசிட் சைடு திரும்பி இருக்க வேண்டும். மூச்சை வெளியே விட்டவாறு திரும்பி பழைய நிலைக்கு வரவும். மெல்ல மெல்ல செய்யவும். திருதி நிறுத்தி மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். இடதுபுறம் முழங்கால்கள் திரும்பவும். இடது முழங்கால் தரையில், வலது முழங்கால் இடது முழங்காலின் மேல் இருக்க வேண்டும். இரண்டு முழங்கால்களும் சேர்ந்தவாறு இருக்க வேண்டும். உள்ளங்கால் மேல் உள்ளங்கால் அமைந்திருக்க வேண்டும். தொடைமேல் தொடை இருக்கும். கழுத்து ஆப்போசைடில் இருக்க வேண்டும். இடதுபுறம் கால்கள், வலதுபுறம் கழுத்து, இரண்டு கைகளும் தோளுக்கு எதிராக நீட்டிருக்க வேண்டும். உள்ளங்கை மேற்புறம் விருந்தவாறு இருக்கட்டும். இந்த மர்கடாசனத்தில் ஃபர்ஸ்ட் போஸ். இனி மர்கடாசனத்தின் செகண்ட் போஸ். இரண்டு கால்கள் இடையே இருக்கட்டும். மூச்சை உள்ளிழுத்து வலதுபுறம் காலை மடக்கவும். வலது கால் தரையில், வலது முழங்கால் இடது காலின் மேல், பாதத்தின் மேல், கழுத்து இடதுபுறம் ஆப்போசிட் சைடில் இருக்கட்டும். மூச்சை இழுத்துவாறு இருக்கவும். மூச்சை வெளிவிட்டு நடுவில் கால்களை நிமிர்த்தவும். மறுபுறம் இந்த பயிற்சி செய்வோம். கால்களை இடதுபுறம் சாய்க்கவும். இடதுகால் தரையில், வலதுகால் இடதுகால் மற்றும் இடது பாதத்தின் மேல் இருக்க வேண்டும். கழுத்து வலதுபுறம், அது காலின் ஆப்போசிட் சைடில் இருக்க வேண்டும். மூச்சு உட்புறமாக இழுக்கவும். பின் மூச்சை வெளியிட்டவாறு காலை நிமிர்த்த வேண்டும். இதுவே மர்கடாசனத்தின் இரண்டு பயிற்சிகள். மூன்றாவது மர்கடாசன பயிற்சி கால்களை நீட்டவும். உங்களுக்கு எளிய சகஜமான யோகா பயிற்சிகளை தெரிகிறோம். இடுப்பில் வலி இருந்தால் அதிகமாக அழுத்தம் தராதீர்கள். ஆரோக்கியமாக இருந்தால் காலை நன்கு தூக்கவும். இடுப்பில் வலி இருந்தால் காலை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்தி ஆப்போசிட் சைடில் உள்ள கைப்பக்கம் கொண்டு செல்லவும். காலை 90 டிகிரி கோணத்தில் உயர்த்தி மறுபுறம் சாய்க்கவும். வலது காலை உயர்த்தவும். இரண்டு முழங்கால்களும் நேராக இருக்க வேண்டும். தரையில் உள்ள கால் வளையாமல் இருக்க வேண்டும். மேலே உயர்த்திய காலும் நேராக இருக்க வேண்டும். வலது காலை உயர்த்தி இடது கைப்பக்கம் கொண்டு செல்லவும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆப்போசிட் சைடில் கொண்டு சாய்க்கவும். கழுத்து வலதுபுறம். பின் காலை 90 டிகிரிக்கு உயர்த்தவும். மெல்ல மெல்ல நீட்டவும். இனி இடது காலை 90 டிகிரி கோணத்தில் தூக்கவும். இரண்டு முழங்கால்களும் நேராக இருக்கட்டும். இடது காலை தூக்கி வலது கைப்பக்கம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டு செல்லவும். முழங்கால்கள் மடங்கக்கூடாது. கழுத்து ஆப்போசிட் சைடில். உங்களுக்கு இடுப்பு வலி இருந்தால் அதிக பலம் செய்யாதீர்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்தால் போதும். இனி காலை 90 டிகிரி தூக்கி முழங்காலை மடக்காமல் தரையில் வைக்கவும். இடுப்புக்கு சிறந்த
3 மர்கடாசனங்கள் இவையாகும். இனி சபாசனத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். இனி இடுப்புக்கு அவசியமான பயிற்சி. முதுகெலும்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் 2 உறுப்புகள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆசனங்களின் கண்ணோட்டத்தில் ஆசனம் மூலம் வயிறு நல்ல நிலை அடைகிறது. ஜாயிண்ட் பெயின்கள் குணமாக சூட்சும உடற்பயிற்சி உபயோகமானது. முதுகெலும்பு நன்கிருக்க இந்த யோகாசனம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும். இனி முதுகெலும்பு ஆரோக்கியமாக இருக்க முக்கிய யோகா அபியாசமான மகராசனத்தில் வயிற்று பக்கமாக கீழே படுக்கவும், இடதுபுறமாக வயிற்று மேல் படுக்கவும், 2 கைகளும் தாடையின் கீழே வைக்கவும், 2 கைகளிலும் ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். முழங்கி அருகில் விரல்கள் கட்டைவர்கள் தலைப்புறமாக வைக்கவும். 2 கால்களும் பின்புறம் சேர்ந்திருக்கட்டும். ஒவ்வொரு காலாக பின்புறம் அடிக்கவும், பின்னர் நீட்டவும். பின்னர் முதுகெலும்புக்கு முக்கியமான பயிற்சியாகும் சைட்டிகா பெயினுக்கு, லூமோசோமாட்டிஸுக்கு, என்க்ளோஜன்ஸ் பலட்டிஸுக்கு நாங்கள் சொன்ன எண்ணெய் பயன்படுத்தவும். முதுகெலும்பிற்கான பயிற்சிகளில் ஒரு ஸ்பெஷல் எபிசோடை செய்துள்ளோம். அதை செய்து ஆர்த்ரைட்டிஸுக்கு அதிகமான என்லார்ஜின்ஸ் பலட்டிஸ் ப்ராப்ளத்திற்கு திருது எண்ணெய் தடவி நீவவும். ஒவ்வொரு காலையும் பின்புறம் அடிக்க வேண்டும், பின் நீட்ட வேண்டும். முழங்கால் வலி தீரும். பயனின் கீழ்ப்பகுதியில் ஏற்படும் வலியும் குறைந்துவிடும். உங்கள் காலின் அடிப்பகுதியில் பின்புறத்தை துடும்படி முயற்சி செய்யவும். 2 காலையும் சேர்த்து பின்புறமாக மடக்கிடுங்கள், பின் நீட்டுங்கள். முதுகெலும்பிற்கு அவசியமான பயிற்சியாகும் இது. மூச்சை உள்ளிழுத்து காலை மடக்க வேண்டும், பின் மூச்சை வெளிவிட்டு காலை நீட்ட வேண்டும். இதை எளிதாக சகஜமான யோக பயிற்சி முதுகெலும்பிற்கு செய்ய வேண்டும். முதுகெலும்பிற்கு அவசியமான ஆசனம் மகராசனம். எளிதானது, சகஜமானதை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள். இனி புஜங்காசனம் செய்வோம். 2 கால்களும் பின்புறம் இணைந்து எடுக்கவும். 2 கைகளும் மார்பின் பக்கவாட்டில் தரை முழுவதும் படிபடி. மூச்சை உள்ளிழுத்தவாறு நெஞ்சை மேலே உயர்த்தவும். பின்னால் 2 கால்களும் இணைத்தவாறு பார்வை மேலே. இப்போது கழுத்து அதிக அளவு மேற்புறம் விரைத்தவாறு இருக்கட்டும். மூச்சு வெளிவிட்டவாறு மெல்ல மெல்ல கீழே வரவும். முக்கிய விஷயம், நீங்கள் மேலே எழும்போது நெஞ்சு மேலே தூக்குகிறது. நாபி வரை தூக்க வேண்டும். முன்புறமாக மூச்சு உள்ளுக்குள் மீண்டும் ஒரு முறை தூக்குங்கள். பார்வை மேலே. முழங்கை சிறிது வளைந்து பின்னாலே 2 கால்களும் சேர்த்திருக்கட்டும். மூச்சு உள்ளே இழுங்கள். மூச்சு வெளியிட்டுவாறு கீழே வரவும். இது புஜங்காசனத்தின் ஃபர்ஸ்ட் போஸ். இந்த ஆசனத்தை பல தடவை செய்யலாம். புஜங்காசனத்தில் செகண்ட் போஸ். 2 கைகளும் நெஞ்சின் கீழ், இடதுகை முதலின் கீழே, வலதுகை அதன் மேல், உள்ளங்கை மேல் உள்ளங்கை, தாடை தரையில் இருக்கட்டும். பின்னர் 2 காலமும் சேர்ந்திருக்கட்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறு முன்னால் எழும்பவும். மூச்சை நிரப்பி முன்னால் எழுப்ப வேண்டும். முழங்கை நேராக வைக்கவும். மெல்ல மெல்ல பெல்ட் கட்டும் பகுதி வரை மேலே தூக்கவும். பார்வை மேற்புறமாக. முதுகெலும்புக்கு அவசியமான பயிற்சி. சர்வைக்கல் ஸ்பாண்டிலிஸ்காரர்களுக்கு, எக்கோலஜென்சி ஸ்பாண்டிலிஸ் உள்ளவர்களுக்கு பயனுள்ள பயிற்சி. மூச்சை உள்ளே இழுக்கவும், முன்னால் நெஞ்சை தூக்கவும். மீண்டும் ஒருமுறை புஜங்காசனத்தின் செகண்ட் போஸ். மூச்சை உள்ளிழுத்தவாறு முன்புறம் எழும்பவும். முழங்கை நேராக இருக்கட்டும். பார்வை மேற்புறம். 2 கால்களும் பின்னால் சேர்ந்தவாறு நெஞ்சை முழுவதும் தூக்கவும். மூச்சை முடிவிட்டவாறு மெல்ல கீழே வரவும். புஜங்காசனத்தின் 3வது போஸ். 2 கால்களும் பின்புறம் சேர்ந்தவாறு, 2 கைகளும் மார்பின் பக்கவாட்டில். மூச்சை உள்ளிழுத்தவாறு நெஞ்சை மேலே தூக்கவும். கையை மேலே உயர்த்தவும். பார்வை மேற்புறம். 2 கால்களும் பின்னால் இணைந்தவாறு மூச்சை வெளியிட்டவாறு கீழே வரவும். 2 கால்களும் சேர்ந்திருக்கட்டும். புஜங்காசனத்தில் 4வது போஸ். தாடை தரையில், 2 கால்களுக்கு இடையே இடைவெளி சுமார் 1 அடி அளவு. மூச்சு உள்ளிழுத்து முற்புற மார்பை தூக்குங்கள். தூக்குவதற்கு முன்னால் மெல்லே படிப்படியாக தூக்கும். இனி வலது கழுத்து வழியாக பின்னால் இடது பார்த்து பார்க்கவும். கழுத்தின் கீழாக அல்ல, மூச்சை விட்டவாறு கீழே வரவும். மூச்சு உள்ளிழுத்தவாறு மீண்டும் மேலே தூக்குங்கள். பின் இடது கழுத்து வழியாக பின்னால் வலது பாதத்தை பார்க்கவும். ஆப்போசிட் சைடில் பாதத்தை பாருங்கள். மூச்சு வெளிவிட்டவாறு கீழே வரவும். முதுகெலும்பிற்கு அடுத்த முக்கியமான பயிற்சி, ஸ்பைனில் எந்த ப்ராப்ளம் இப்போது சொல்லப்போகும் பயிற்சியை செய்யவும். 2 கைகளையும் தொடையின் கீழே வைக்கவும். அடித்தொடையின் கீழ் தலபாசனம். முகவாய்க்கட்டை தரையில், 2 காலம் பின்புறம் சேர்ந்தவாறு. பாதம் பின்புறம் விரைப்பாக இருக்கட்டும். வலது காலை மேலே 30 டிகிரியில் தூக்கவும். முழங்கால் நேராகவும், பாதம் விரைப்பாக இருக்கட்டும். முடிந்தவரை நீங்கள் தூங்குங்கள். அதிக பலத்தை பிரயோகிக்காதீர்கள். முதுகெலும்பிற்கு முக்கிய பயிற்சி சலபாசனம். காலை மெல்ல மெல்ல கீழே கொண்டு வரவும்.
இனி இரண்டாவது காலை தூக்கவும் மெல்ல மெல்ல காலை தூக்க வேண்டும். கீழே வைக்க வேண்டும் முதுகெலும்பில் வலி உள்ளவர்கள் முதல் நாள் ஒரே ஒரு தடவை செய்யவும், பின் இரண்டு தடவை, பின் மூன்று தடவை மெல்ல மெல்ல பயிற்சி அதிகரித்து பலமுறை செய்யலாம். இனி சிலபாசத்தின் செகண்ட் போஸ் வலதுகை பின்புறம் நீட்டி இடதுகை இடுப்பின் மேல். முதுகெலும்புக்கு நீங்கள் ஆபரேஷன் செய்திருந்தால் வலி எடுத்து பாதிப்பு ஏற்படும், பேரலிஸ் ஏற்படலாம். 99% முதுகெலும்பு பிரச்சனை எளிதாக மறைந்துவிடும். எனவே எளிதான சகஜமான யோகாஜனத்தை ஏன் செய்யக்கூடாது? மூச்சை உள்ளே நிரப்பியவர் வலதுகையை மேலே நீட்டவும், தலையை தூக்கவும், வலதுகை வலதுகாதை ஒட்டி இருக்கட்டும், பின்னால் இடதுகாலை கிராஸ் செய்து தூக்குவோம், பின் மெல்ல மெல்ல கீழே கொண்டு வரவும், கையின் பொசிஷனை மாற்றவும், சேஞ்ச் பண்ணவும், கையை மாற்றவும், இடதுகை முன்னால் வலதுகை பின்னால், இடுப்பின் மேல் இடதுகை காதின் பக்கமாக, மூச்சை உள்ளே இழுத்து முன்னால் இடதுகையையும் பின்னால் வலதுகாலையும் தூக்கவும், கை முன்புறமாக வரும், தலை உயரும், கை காதை ஒட்டி இருக்கும், முகவாயும் உயரும், நெஞ்சு சிறிது மேலே உயரும், பின் மூச்சை வெளியே விட்டவாறு மெல்ல மெல்ல கீழே வரவும். தலபாசனத்தில் மூன்றாவது பயிற்சி, இரண்டு கைகளும் இடுப்பின் மேல், வலது கையால் இடது மணிக்கட்டை பிடிக்கவும், மூச்சை உள்ளே இழுத்தவாறு நெஞ்சை மேலே தூக்கவும், கைகளை பின்னால் இருந்து பிருஷ்டபாகத்தின் பக்கம் இழுக்க வேண்டும். இரண்டு காலம் சேர்ந்திருக்கும். இனி மூச்சு வெளிவிட்டவாறு கீழே வரவும், இரண்டு புறமும் உடலை மேலே தூக்க வேண்டும். சலபாசனத்தின் நான்காவது பயிற்சி, மூச்சை உள்ளே நிரப்பவும், நெஞ்சை முன்னால் மேலே தூக்கவும், பின்புறம் கால்களை மேலே தூக்கவும், கைகளை பின்னிழுத்து மூச்சு விட்டவாறு கீழே வரவும். இனி மகராசனத்தில் ஓய்வு, ஒரு ஓய்வுக்கான மகராசனம். இடது கையின் உள்ளங்கை மேல் வலது கையை உள்ளங்கை வைத்து நெற்றியை அதன் மேல் வைக்கவும், பின்னால் இரண்டு கால்களும் இருந்தவாறு விரல்கள் வெளிப்புறமாக முற்றிலும் சகஜமான நிலையில், புதிகால் உட்புறமாக இருக்கட்டும். இது ஓய்வெடுக்கும் மகராசனம். இனி இடதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காரவும், முதுகெலும்பிற்கு தேவையான பயிற்சி செய்தீர்கள். சரளமானது, சகஜமான யோகா பயிற்சியை செய்தவாறு உங்கள் ஆகாரத்தை சமச்சீராக வையுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் காலை எழுந்ததும் தண்ணீர் குடியுங்கள், 4 கிளாஸ் தண்ணீர். மூட்டு வலி, ஆஸ்மா இருந்தால் வெதுவெதுப்பான தண்ணீர் குடியுங்கள். மலம் எளிதாக போகும். தினமும் அரை மணி நேரம் பிராணாயம் செய்யுங்கள். நேரம் ஒதுக்க முடிந்தால் 1 மணி நேரம் யோகாபியாசம் செய்யவும். அதனால் 23 நிமிடம் ஆனந்தமாக இருப்பீர்கள். 3/4 மணி நேரம் பிராணாயமம் மற்றும் 15 நிமிடம் ஆசனம் செய்யுங்கள். இதற்காக சம்பூர்ண ஆரோக்கியம் என்ற யோகத்திற்கான பேக்கேஜை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். இதை தினமும் செய்து பாருங்கள். ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். உணவு உடை 1 மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் குடியுங்கள். பச்சைக்காய்களை பயன்படுத்துங்கள். காலை உணவில் முளைவிடப்பட்ட அன்னம், பால், பழம் சாப்பிடுங்கள். சிறிது கவனமாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 100 வயது வரை நோயின்றி நீங்கள் வாழ முடியும். இன்று சரளமான சகஜமான யோகாபியாச வரிசையில் சூரிய நமஸ்காரம் ஒரு முழுமையான உடற்பயிற்சி. வாரத்தில் 1 நாள் செய்யலாம். நேரம் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். தினமும் நேரம் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை. சூரிய நமஸ்காரம் முழுமையான ஆரோக்கியத்தை தரும். உங்களது கரங்கள், உங்கள் தொடைகள், உங்கள் மார்பு, உங்கள் முழு உடலும் ஆரோக்கியமாக அழகுடன் பொலிவுடன் ஆகிவிடும். வசீகரமான நபராக முகத்தில் பொலிவு ஏற்படும். அத்துடன் கபாலபாத்தி பிராணாயமம் செய்யவும். நின்று கொண்டு செய்யும் சூரிய நமஸ்காரம் ஒரு முக்கிய பயிற்சியாகும். 2 கால்களும் அருகருகில், 2 கைகளும் நமஸ்கரித்த முத்திரை. இந்த சூரிய நமஸ்காரத்தை குழந்தைகளும் செய்யலாம். ஆனால் இடுப்பில் வலி உள்ளவர்கள் செய்ய வேண்டாம். ஹார்ட், ஹை பிபி உள்ளவர்கள் செய்ய வேண்டாம். ஆரோக்கியமாக இருந்த இந்த பயிற்சி நல்லது. எப்போதும் ஆரோக்கியம் இருப்பீர்கள். இது என்ன சின்ன விஷயமா? மூச்சை உள்ளே நிரப்பி பின்புறம் நிமிருங்கள். மூச்சை வெளிவிட்டவாறு முன்புறம் குனியுங்கள். இனி சூரிய நமஸ்காரத்தின் 2வது பாகம். பின்புறம் நிமிருங்கள், மூச்சை நிரப்பியவாறு, பிறகு முன்புறம் மூச்சு விட்டவாறு. முழங்கால் நேராக இருக்கட்டும். 2 கைகளின் உள்ளங்கைகளும் தரையை தொடட்டும். 2 முழங்கால்களும் நிமிர்ந்து நேராக இருக்கட்டும். இனி 4வது பயிற்சி. இது முக்கியமான ஒரு பயிற்சியாகும். வலதுகாலை அங்கேயே ஊன்றி இடதுகாலை பின்னால் நகர்த்துங்கள். வலதுகாலின் மேலே அமர்த்துங்கள். மூச்சு உள்ளே நிரப்பி மார்பை முன்னால் நிமிர்த்தி வலதுகாலையும் பின்னே நீட்டுங்கள். இது 5வது பயிற்சி. 2 கால் பாதமும் பின்னால் தரையில் இருக்கட்டும். தலையை குனிந்து நாபியை பாருங்கள். 6வது பயிற்சி. முழங்கால் தரையில் வைத்து மார்பு முழுவதும் தரையில் படட்டும். வயிறு மேற்புறமாக தூக்கிவாறு 7வது பயிற்சி. இது முக்கியமான பயிற்சியாகும். முன்புற உடலை தூக்குங்கள். பூர்ண புஜங்காசனம் நிலையில் 2 கால்களும் பின்புறம் சேர்ந்தவாறு முழங்கைகள் நேராக மேற்புறம். மூச்சை நிரப்பியவாறு இடுப்பை மேலே தூக்கவும்,
மூச்சை வெளியேறிவாறு நடுவில் தூக்குங்கள். முழங்கால் வளையாமல் பாதம் விரிப்பாக கால்பாதம் தரையில், தலையை குடியவும், வயிற்றை பார்க்கவும், அடிவயிற்றை பார்க்கவும், நாபியை பார்க்கவும், இடதுகாலை இரண்டு கைகளுக்கிடையில் கொண்டு வாருங்கள். பின்புற கால் நேராக, இனி பின்புற காலையும் முன்னால் கொண்டு வாருங்கள். மூச்சு வெளியேற்றியவாறு இனி மூச்சை நன்கு நிரப்பி கைகளை படிப்படியாக தூக்கவும், மெல்ல மெல்ல பின்புறம் செல்லுங்கள். பின் மூச்சை வெளியிட்டவாறு முன்னால் நமஸ்கார முத்திரைக்கு வருகிறீர்கள். கைகளை கீழே கொண்டு செல்லுங்கள். இது சூரிய நமஸ்காரத்தின் 12வது பயிற்சியாகும். முழுமையான ஆரோக்கியத்திற்கு இனி இரண்டு கைகளும் தலைக்கு மேல் வைக்கவும். இனி முக்கியமான பயிற்சி, இரண்டு கால்கள் அருகில் ஷங் பிரகாசாரனுக்கு 5 பயிற்சிகள், வயிற்றுக்கோளாறு உள்ளவர்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் உள்ளவர்களுக்கு, பயனுக்கும் வயிற்றுக்கும் சிறந்த பயிற்சி ஷங் பிரகாசாரன். இது 5 பயிற்சிகள், இரண்டு கால்களும் அருகில், உயரம் குறைவான குழந்தைகளுக்கு உயரம் கூடும். மூச்சை நிரப்பியவாறு இரண்டு கைகளை மேலே தூக்குங்கள். இரண்டு கைவிரலையும் நன்றாக செய்து இன்டர்லாக் செய்யுங்கள். மேலே தூக்குங்கள். உள்ளங்கை மேற்புறம் பார்த்தவாறு குதிகாலை தூக்க வேண்டும். கால்விரல்களை முழு பாரமும் மூச்சை வெளியேற்றி கீழே வரவும் மீண்டும் மூச்சை நிரப்பியவாறு மேலே எழுமுங்கள். இது ஊர்தவ தாடாசனம், பயனுக்கா வயிற்றுக்கா அவசியமான பயிற்சி. மூச்சு விட்டவாறு கீழே வரவும் இது ஊர்தவ தாடாசனம். இனி திரியக் தாடாசனம் செய்வோம். இரண்டு கால்களிடையே 1.5 அடி இடைவெளி, இரண்டு கைகால் வரலும் இன்டர்லாக் செய்து மேற்புறமாக தூக்க வேண்டும். உள்ளங்கை கைகளை மேலே தூக்கவும் மூச்சை நிரப்பியவாறு வலதுபுறம் குனியுங்கள். மூச்சை நிரப்பியவாறு வலதுபுறம் குனியுங்கள். இடுப்பு பக்கமாக சைடு பக்கமாக முழங்கை நேராக இருக்கட்டும். பார்வை முன்புறமாக பின் இடையில் நிறுத்தி மூச்சை வெளிவிடவும். இனி மறுபக்கம், இது திரியக் தடாசனம். பார்வை நேராக இடுப்பு பக்கம் குனியவும். இதனால் வயிறு இடை ஆரோக்கியமாகிறது. மூச்சு வெளிவிட்டவாறு நடுவில் வரவும் கையை சைடில் இறக்குங்கள். இனி கடிச்சக்கர ஆசனத்தை செய்வோம். இரண்டு கால்களுக்கு இடையில் இடைவெளி, இரண்டு கைகளும் நெஞ்சுக்கு முன்னால் திறந்தவாறு உள்ளங்கை எதிரெதிராக விரல்கள் கட்டை விரல் ஒன்று சேர்ந்தவாறு கால்களிடையே 1.5 இடைவெளியுடன் மூச்சை உள்ளே நிரப்பியவாறு கைகளை வலதுபுறம் திருப்புங்கள். நெஞ்சு மற்றும் கைகளுக்கிடையே முடிந்த அளவு இடைவெளியுடன் இடுப்பு பகுதியில் இருக்க ஏற்படும். மூச்சை வெளியே விட்டவாறு பழைய நிலைக்கு வரவும். இனி மூச்சை நிரப்பியவாறு மறுபக்கம் இடுப்பை பிளெக்சிபிள் ஆக்குவதற்கு திறந்த பயிற்சி. பழைய நிலைக்கு வாருங்கள். கையை கீழே போடுங்கள். இது கடிச்சக்கர ஆசனத்தின் 1st போஸ். 2வது போஸ் இரண்டு கைகளும் தோளுக்கு இணையாக வைந்தவாறு சைடில் உள்ளங்கை கீழே பார்த்தவனும் இரண்டு கால்களிலும் சுமார் 1.5 அடி இடைவெளி. கடிச்சக்கராசனத்தின் 2வது பயிற்சி, மூச்சு உள்ளே நிரப்பியவாறு வலது கையை பின்புறமாக சுற்றி இடது தோளின் மேல் வையுங்கள். வலது உள்ளங்கை இடது தோளில் இருக்கட்டும். பின் இடது கையை பின்புறமாக சுற்றி வலது தொடைக்கு மேல் வைக்கவும். அந்த கை மேற்புறமாக இடது கையின் உள்ளங்கை மேற்புறமாக சிறு நிறுத்தி பின் மூச்சு வெளிவிட்டவாறு பழைய நிலைக்கு வரவும். 2வது பக்கமாக மீண்டும் மூச்சை உள்ளே இழுத்தவாறு இடது கையை முன்புறமாக சுற்றி வலது தோளிலே வைக்கவும். வலது கையை பின்புறமாக சுற்ற இடது தொடையில் வைக்கவும். அதன் உள்ளங்கை மேற்புறமாக இருக்கட்டும். இரண்டு கைகளையும் நடுவில் கொண்டு வந்து இடுப்பு பக்கத்தில் தரையில் வைக்கவும். இது கடிச்சக்கர ஆசனத்தின் 2வது பயிற்சி. திரியக் புஜங்காசனம் படுத்தவாறு செய்யும் முக்கிய பயிற்சி, வயிற்றின் மேல் படுக்கவும். சங்கு பிரகாசரன் பயிற்சி ஜீரண உறுப்புகளை எப்போதும் ஆரோக்கியமாக வைக்கும். வயிறு எப்போதும் ஆரோக்கியமாக மிருதுவாக வியாதியின் இருக்குவதும். தாடை தரையில் படும்படி இரண்டு கால்களுக்கும் 1.5 அடி இடைவெளி, இரண்டு கீழும் மார்பின் பக்கவாட்டில் மூச்சு உள்ளிழுத்தவாறு மார்பை மேலே தூக்கவும். பின் வலது தோல் வழியாக பின்புறம் ஆப்போசிட்டில் உள்ள காலை வலது தோல் வழியாக இடது காலின் குதிகாலை பார்க்கவும். பின் மூச்சை வெளியிட்டவாறு முன்னிலைக்கு வரும். திரியங்க புஜங்கானம் இடுப்புக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலிஸ் வலிப்போக்கும், மேலும் வயிற்றுக்கும் சிறந்த பயிற்சியாகும். இதை மிகவும் கவனத்தோடும் நீங்கள் செய்ய வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. படிப்படியாக கீழே வரவும் இடதுபுறமாக திரும்பி இருந்து உட்காரவும் அமைதியாக உட்காரவும். இனி உட்கார்ந்து செய்யக்கூடிய பயிற்சி உத்தரா கர்ஷாசனம். இரண்டு கால்களுக்கு இடையில் 1 அடி இடைவெளி, நேராக உட்காரவும் வளையக்கூடாது.
இரண்டு கைகளும் முழங்கால் மேல், மூச்சை உள்ளே இழுத்தவாறு வலது முழங்காலை இடதுகால் பாதத்தின் பக்கம் கொண்டு செல்லவும், தரையில் கீழே வலது முழங்காலை கீழ்ப்புறம் அமுக்க வேண்டும். மேலும் இடது முழங்காலையும் கீழ்ப்புறமாக அமுக்க வேண்டும். பின் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட் சைடில் பிரஷர், இடது தோல் வழியாக பின்புறம் பார்க்க வேண்டும். மூச்சை வெளிவிட்டவாறு இடையில் நிறுத்தவும். இனி அடுத்த பக்கம் செய்யவும். இடது முழங்கால்களை வலது பாதத்தின் அருகில் கீழே அமுக்கவும். மேலும் இடது முழங்காலை கீழ்ப்புறத்தில் அழுத்தவும். ஒன்றுக்கொன்று ஆன்டி பிரஷர். மேலும் வலது தோல் வழியாக பின்புறம் பார்க்கவும். ஆப்போசிட் சைடில் மூச்சு வெளிவிட்டவாறு மறுபடியும் அதற்கு வரவும். இது உத்தராகர்ஷாசனம். இது பங்காசனம் என்று சொல்வார்கள். பிரஜ் ஆசனத்தில் அமருங்கள். டயபெட்டிஸுக்கு அவசியமான பயிற்சி டயபெட்டிஸ் கபால்பாத்தி பிராணாயாமம் மற்றும் முண்டகாசனம் செய்தால் முழுவதும் கண்ட்ரோல் செய்ய முடியும். எவருக்காவது சர்க்கரை வியாதி அதிகமாக இருந்தால் வெள்ளரிக்காய் பாகக்காய் தக்காளி ஒன்று ஒன்று எடுத்து அத்துடன் ஏழு வேப்பிலை மேலும் ஏழு ததவார் இலைகளை சேர்த்து ஜூஸ் செய்து காலையில் வெறும்பயிற்றில் தினமும் குடிக்கவும். இரண்டு நேரமும் குடிக்கலாம். டயபெட்டிஸ் இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் பிராணாயாம பயிற்சியை காலையில் எழுந்தவுடன் வெறும்பயிற்றுடன் செய்யவும். பிராணாயாமம் செய்து முடித்தபின் நீங்கள் உடனடியாக துரைக்காய் ஜூஸுடன் ஏழு துளசி இலைகள் ஏழு புதினா இலைகளை போட்டு அத்துடன் இரண்டு மூன்று மிளகை சேர்த்து குடிக்கவும். இதன் மூலம் கொலஸ்ட்ரால் போய்விடும், தொப்பையும் குறையும், ஹார்டின் பிளாகேஜும் அகலும். தினசரி பணிகளில் சிறிது மாற்றம் செய்யுங்கள். சிறிது யோகா பயிற்சியை கட்டாயம் செய்யுங்கள். குணப்படுத்த முடியாத நோயை கட்டுப்படுத்த முடியும். நோய்களை முற்றிலும் குணப்படுத்தலாம். மருந்துகளினால் நோயை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் யோகத்தின் மூலம் எல்லா நோயும் ஒழிக்க முடியும். மண்டுகாசன பயிற்சி பிரஜாசாரத்தில் அமல் செய்தால் டயபெட்டிஸ் நோய் முற்றிலும் வயிற்றுக்கோளர்களும் தீரும். கட்டை விரல் உட்புறம் விரல்கள் வெளியே முட்டியை மூடுங்கள். நாபியின் உருபுறமும் முட்டியை வையுங்கள். மூச்சை வெளிவிடுங்கள். முழங்கால்கள் சேர்ந்திருக்கட்டும். முன்புறமாக குனியுங்கள். நேராக பாருங்கள். மூச்சு வெளியே விடவும். இடுப்பு வலி இருந்தால் முன்புறம் குடிய வேண்டாம். இது முக்கிய விதி. மூச்சை உள்ளே இழுத்தவாறு நிமிரவும். யோகாபியாசத்தில் சுவாசம் பற்றி விதிகள் உண்டு. முன்புறம் குடியும் போது மூச்சு வெளியே விடவும். வலது இடது அல்லது பின்புறம் சாயும் போது மூச்சு உள்ளே இழுக்க வேண்டும். மூச்சு வெளியே விட்டவாறு மீண்டும் முன்புறம் குடியுங்கள். டயபெட்டிஸுக்கு அவசியமான பயிற்சி முண்டக்காசனம். இடுப்பில் வலி இருந்தால் உட்கார்ந்தவாறு வயிற்றை அமுக்குங்கள். பயன் கிடைக்கும். மூச்சு உள்ளிழுத்தவாறு பழைய நிலைக்கு வரவும். இனி முண்டகாசனத்தின் இரண்டாவது பயிற்சி. இடது உள்ளங்கையை நாவின் மேல் வைக்கவும். வலது கை அதன் மேல் மூச்சு வெளிவிட்டவாறு முன்புறம் குடியவும். உங்கள் மார்பு முழங்காலில் படும்படி முயற்சி செய்யவும். பின் மூச்சு நிரப்பியவாறு பழைய நிலைக்கு வரவும். பிரஜாசாசனத்தில் உட்காரவும். குதிகால் வெளியே விரல் புறம் உள்ளே நீங்கள் முண்டகாசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இரண்டு கைகளும் முழங்கால் வைக்கும். டயபெட்டிஸ்க்கு உபயோகமான இன்னொரு பயிற்சி யோக முத்ராசனம். நீங்கள் பிரஜாசனத்தில் அமர்ந்து முண்டகாசனம் செய்வது போல் பத்மாசனத்தில் அமர்ந்து யோக முத்ராசனம் செய்யவும். இரண்டு கால்களும் முன்புறமாக நீட்டி தண்டாசனத்தில் அமர்ந்து இரண்டு கைகளும் இரண்டு சைடில் வைத்து வலது காலை மடக்கவும். வலது காலை மடித்து பாதத்தை இடது தொடையில் வைக்கவும். இடது காலை வடித்து வலது தொடையில் வைக்கவும். இது டயபெட்டிஸுக்கு யோக முத்ராசனம் செய்கிறீர்கள். இது உள்ளங்கையை நாபியில் வைத்து வலதுகை அதன் மேல் இடதுகையுமே வலதுகை மூச்சை வெளிவிட்டவாறு நீங்கள் இப்போது கீழே புனியுங்கள். யோக முத்ராசனத்தை செய்கிறீர்கள். தாடை தரையில் படட்டும். மூச்சு உள்ளிழுத்தவாறு மேலே நிமிருங்கள். மூச்சு வெளியே விடும்போது முன்னால் குடிய வேண்டும். யோக முத்ராசனத்தின் இது முதல் போஸ். இனி யோக முத்ராசன் இரண்டாவது போஸ். இரண்டு கைகளையும் பின்புறமாக சேர்க்கவும். வலது கையால் இடது மணிக்கட்டை பிடியுங்கள். மூச்சு வெளியே விட்டவாறு முன்னால் குனியுங்கள். மெல்ல மெல்ல பின் நிமிர வேண்டும். தரையில் தாடையை தொட முயற்சி செய்யுங்கள். தாடையால் தொட முடியாவிட்டால் தலை தரையில் படட்டும். மூச்சு வெளியே விட்டு குனியுங்கள். தொப்பை இருந்தால் தொப்பைதான் தரையை தொடும். தாடையோ தலையோ தொடாது. பழைய நிலைக்கு இப்போது நீங்கள் வந்துவிடவும். மெல்ல மெல்ல கால்கள் இரண்டையும் இனி நீட்டிக் கொள்ளவும். அர்த்த மஸ் இயந்திராச்சனம் டயபெட்டிஸுக்கு உபயோகமானது, ஆனால் அனைவராலும் செய்ய முடியாது. எனவே அவாய்ட் பண்ணுங்கள். எளிய சகஜமான யோகாசனத்தின் வரிசையில் இனி வக்ராசனத்தை பயிற்சி செய்யுங்கள். இதனால் இடுப்பு வலி போகும். லிவர் பிளீன் ஆரோக்கியமடையும். சர்க்கரை வியாதியும் குணமடையும். வலது முழங்காலை மடிக்கவும். பின் இடது கையை தொடைப்பக்கமாக மார்பின் இடையில் கொண்டு கொண்டு இடது உள்ளங்கால் அருகில் உள்ளங்கையை வைக்கவும். வலது கையை பின்புறம் தரையில் வைக்கவும். பின் வலது தோல் வழியாக பின்புறம் திரும்பி பார்க்கவும்.
வக்ராஜனம், பின் பழைய நிலைக்கு வரவும். இரண்டாவது காலிலும் இப்பயிற்சி செய்யவும். இடது காலை மடக்கவும், வலது கையை தொடைப்பக்கமாக மார்புக்கடையில் கொண்டு சென்று இடது உள்ளங்கால் அருகில் வலது உள்ளங்கையை ஊன்றவும். உள்ளங்கை கீழ்ப்புறமாக தரையில் டச் செய்ய வேண்டும். இடது கையை பின்புறம் வைத்து இடது தோல் வழியாக தரையை பின்புறம் பார்க்கவும். பின் முன்பிருந்த எல்லைக்கு வரவும். டயபெட்டிஸுக்கு உபயோகமான பயிற்சியாகும் இது. கபாலபாத்தி பிராணாயாமத்துடன் யோக முத்ராசனத்தையும் முண்டகாசனத்தையும் 3 முறையிலிருந்து 10-15 முறை செய்யலாம். எவ்வளவு டயபெட்டிஸ் லெவல் அதிகமாக உள்ளதோ அவ்வளவு அதிக பயிற்சி செய்யும். இனி சுகாசனத்தில் அமருங்கள். சுகாசனத்தில் அமர்ந்து பத்மாசனம், சித்தாசனம் போன்ற ஒரு ஆசனத்தில் அமர்ந்து பிராணாயம் செய்ய வேண்டும். சித்தாசனம், சுகாசனம், பத்மாசனத்தில் அமர்ந்து பிராணாயம் செய்யுங்கள். கீழே உட்கார முடியாவிட்டால் சேரில் உட்கார்ந்தும் பிராணாயம் செய்யலாம் என்று உங்களுக்கு எளிய சகஜ யோகாசனத்தை சொல்லிக் கொடுத்தோம். உங்களுக்கு இடுப்பில் அதிக வலி இருந்தால், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைஸ் பெயின் இருந்தால், க்ளோஜன் ஷோட்டல் பிரச்சனை இருந்தால் உங்கள் பயிற்சியை எளிதாக செய்யலாம். ஸ்பைனுக்காக வேறு சில பயிற்சிகள் தேவையில்லை என்றாலும் உங்கள் பாடி பிளெக்சிபிளாக இருந்தால் கோமுக்காசனத்தை செய்யலாம். சர்வைக்கல் ஸ்பாண்டிலைஸுக்கு ப்ராப்ளத்திற்கு இரண்டு கால்களை நேராக நீட்டுங்கள். கோமுக்காசனத்திற்கு முதலில் வலது காலை மடக்குங்கள். வலது காலை மடக்கி அதன் மேல் அமருங்கள். அல்லது வலது குதிகாலை தொடக்கி பக்கத்தில், பின் இடது காலை முன்புறமாக மடக்குங்கள். இடது முழங்காலை வலது முழங்கால் மேல் வருமாறு நன்றாக மடக்குங்கள். இப்போது முன்னால் மேற்புறமாக உள்ளதோ அந்த கையை மேலாக தூக்கவும். அதாவது இடது கை மேலாக இருக்க வலது கையில் பின்புறமாக பிடிக்கவும். பார்வை நேராக இருக்கட்டும். இதுதான் கோமுகாசனம். சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸுக்கு, க்ளோஜன் ஷோல்டர் பிரச்சனைக்கு மற்றும் ஹைட்ரோசல் பிரச்சனைக்கு உபயோகமான பயிற்சி. பழைய நிலைக்கு வாருங்கள். பின்புறமாக கையால் பிடிக்க முடியாவிட்டால் வெறுமனை உட்கார்ந்து இந்த பயிற்சியை செய்யவும். இதனால் ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்திற்கு நிவாரணம் கிடைக்கும். ஹைட்ரோசலும் குணமடையும். இரண்டாவது காலுக்கும் இந்த பயிற்சியை செய்யுங்கள். எதிர் திசையில் வலது காலை மடித்தது போல் அதேபோல் இடது காலை முதலில் மடிக்கும். பின் இடது காலை மடித்து அதன் குதிகாலின் மேல் அமரவும். பின் வலது காலை இதுபோல் முழங்காலுக்கு மேல் வைக்கவும். முழங்கால் மற்றும் காலை நன்றாக இழுத்து நீங்கள் ரிலாக்ஸாக அமர்ந்திடுங்கள். வலது கை மேலே தூக்கவும். இடது கையை பின்புறமாக கொண்டு வந்து பிடிக்கவும். கோமுகாசன பயிற்சி எளியது, சகஜமானது, சுலபமானது. கையை விட்டு பழைய நிலைக்கு வரவும். உங்கள் முழங்காலில் வலி இல்லாவிட்டாலும், இடுப்பில் வலி இல்லாவிட்டாலும், திருதல் வலி இருந்தாலும் நீங்கள் அர்த்த சந்திராசனத்தையும் உஷ்டாசனையும் செய்யலாம். முழங்கால் மேல் நிற்கவும். முழங்காலில் அதிக வலி இருந்தால், ஹார்ட் ஹை பிபி ப்ராப்ளம் மற்றும் ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்தால் இந்த அபியாசத்தை செய்ய வேண்டாம். முழங்காலில் நில்லுங்கள். இரண்டு கைகளையும் இடுப்பின் இரண்டு புறமும் வையுங்கள். இரண்டு கைகளும் இடுப்பின் சைடில். முதலில் உஷ்டாசனத்தை செய்வோம். இரண்டு குதிகால்களும் மேலே தூக்கியவாறு இருக்கட்டும். மூச்சு நிரப்பியவாறு பின்புறம் சாயுங்கள். மெல்ல மெல்ல ஒவ்வொரு கையாக பின்புறம் கொண்டு செல்லுங்கள். குதிகாலில் உள்ளங்கையை வையுங்கள். மூச்சு உள்ளே இழுத்து கழுத்து நன்றாக பின்புறம் சாய்ந்திருக்கட்டும். நெஞ்சு மேலே தூக்கி இருக்கட்டும். பழைய நிலைக்கு மெல்ல வாருங்கள். இது உஷ்ட்ராசனம். இடுப்பு வலி, பைனல் வலி, செஸ்ட் விரிவடைய, தைராய்டு ப்ராப்ளம் குணமாக உதவும். இனி ஆர்த சந்திராசனம். இரண்டு பாதங்களையும் பின்புறம் நீட்டவும். முழங்கால் இடைவெளி விட்டு பேலன்ஸ் செய்யவும். வலதுகை நெஞ்சின் மேல், இடதுகை அதன் மேல். மூச்சு உள்ளிழுத்தவாறு பின்புறம் சாயவும். சரளமான சகஜமான ஆசனம். பின் பழைய நிலைக்கு மெல்ல மெல்ல இது வஜ்ராசனில் அமரவும். பின்னால் சாயும் ஆசனத்திற்கு பின் முன்னால் சாயும் ஆசனம் செய்வது உபயோகமானது. சஷ்டாசனம் செய்வோம். பாடியை பேலன்ஸ் செய்ய பின்புறம் சாய்ந்த பிறகு முன்புறம் சாயும் ஆசனத்தையும் செய்ய வேண்டும். இதனால் உடல் சமச்சீராகும்.
மூச்சு நெறிப்பவாறு கைகளை தூக்கங்கள். மூச்சு வெளிவிட்டவாறு முன்புறம் குனியுங்கள். உள்ளங்கை முழங்கை நெற்றி தரையில் பட வேண்டும். கையை தூக்கிவாறு கீழே கொண்டு வாருங்கள். இது சஷ்காஷ்ணம். எளிய சகஜமான ஆசனங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு நோய் அதிகம் இருந்தால் அக்குப்ரஷர் செய்யலாம், முத்திரைகளின் பயிற்சியும் செய்யலாம். முத்திரையில் நமது ஐந்து பேர்கள் பஞ்ச தத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. பஞ்ச தத்துவத்திலிருந்து உடல் உருவாகியது. பஞ்ச தத்துவத்திலிருந்து முழு பிரம்மாண்டம் உருவாகியது. பஞ்ச தத்துவத்தில் கோளாறு ஏற்படும் பொழுது உடலில் நோய் வருகிறது. வெளியில் உள்ள இயற்கை உள்ளே கெட்டுவிடுகின்றது. கட்டை விரல் அக்னி தத்துவமாகும். ஆள்கட்டி விரல் வாயு தத்துவம். நடுவிரல் ஆகாசம். மோதிர விரல் பூமி தத்துவம். மிகச்சிறிய சுண்டு விரல் ஜட தத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. நமது உடலிலும் இந்த பஞ்ச தத்துவங்களில் ஏற்படும் கோளாறு நீக்குவதற்கு முத்திரைகள் உதவுகின்றன. இது முக்கியமான பயிற்சியாகும். இது தியான முத்திரை. முதல் விரல் மற்றும் அங்குஷ்ட விரலின் அடிப்பாகத்தை ஒட்டி வைக்கவும். இதில் உட்கார்ந்து பணயம் செய்தல் மனது ஒன்றுபடும். ஸ்ட்ரெஸ் மன இறுக்கம் விலகும். டிப்ரெஷன் ஒழியும். வாயு முத்திரை. முதல் விரல் அங்குஷ்ட விரலின் மூலபாகத்தில் வைக்கவும். இது வாயு முத்திரை ஆகும். வாயு முத்திரையில் உட்காரும் போது ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்கள் கேஸ் வியாதிகள் இந்த முத்திரையால் உட்கார்ந்தால் தீரும். உடல் மென்மடையும். காதில் நோய் உள்ளவர்கள் இந்த சூன்ய முத்திரையில் உட்கார்ந்து பிராணாயம் செய்ய வேண்டும். காது நோய் நிச்சயமாக பிராணாயமத்தின் மூலம் குணமாகும். இந்த சூன்ய முத்திரையில் அமர்ந்து செய்யவும். உடல் பருமனா உள்ளவர்களும் உடல் மெலிந்தவர்களும் உடலில் நீர் நிறைந்திருந்தாலும் இந்த பிருத்திவி முத்திரையை செய்யவும். சிறுநீர் கோளாறு உள்ளவர்கள் இந்த முத்திரையில் அமர்ந்து ஜலமுதிரையில் வர்ண முதிரையில் அமர்ந்து பயிற்சி செய்யவும். உடல் பலவீனமாக உள்ளவர்களுக்கு சக்தி முத்திரை. அனாமிகா மற்றும் சிறுவிரல் மற்றும் அங்குஷ்டவர்களின் முன்பகுதியுடன் சேர்க்கவும். உடலில் அதிக டாக்ஸின் நச்சுப் பொருள் உள்ளவர்கள் இடையில் உள்ள இரண்டு விரல்கள் மற்றும் கட்டவிரலின் நுனிப்பாகத்தை சேர்த்து அமரவும். இது அபான முதிரையாகும். இவ்வாறு பல முத்திரைகள் உள்ளன. இவை உங்கள் உடலில் நோயின்றி இருக்க உதவும். சரளமான சகஜமான முத்திரை பயிற்சிகள். திருது அக்குப்ரஷர் மிக எளிய முறையில் செய்யவும். முடி வளர்வதில் பிரச்சனை இருந்தால் இப்படி உரசவும். நகங்களின் பின்புறம் ரப்பிங் செய்யவும். இவை முடிவரை உதிர்வதை தடுக்க, முடி வெளுப்பதை தடுக்க பெரிதும் உதவிடும். கபால்பர்த்தி அனுலோம் விலோம் 10 நிமிடம் 15 நிமிடங்கள் செய்யவும். இந்த பயிற்சிகளை செய்தால் முடி மீண்டும் கருப்பாகும். உதிர்ந்த முடிகள் மீண்டும் தலையில் வரத் தொடங்கும். இப்படி நடக்கிறது, நடந்துள்ளது. நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் இதனால் பயனுள்ளதில் நீங்கள் காண்பீர்கள். அக்குப்ரஷரில் சில பாயிண்ட்கள் உண்டு. அவற்றை அமுக்குவதன் மூலம் உடலில் உள்ள ஆர்கன்கள் உறுப்புகள் இதன் மூலம் ஆக்டிவேட் ஆகின்றன. தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் இந்த பயிற்சி அக்குப்ரஷர் 1 முதல் 5 நிமிடம் வரை கூடுதலாக செய்ய வேண்டும். ஒரு இடத்தில் பிரஷர் தருவது தைராய்டுக்கு உபயோகமான பயிற்சி. எவருக்காக தைராய்டு இருந்தால், பாடி பிரச்சனை இருந்தால், கண்களில் பிரச்சனை இருந்தால், கண்ணாடி போட்டிருந்தால், சிறுவயதிலேயே கபால் பாத்தி அனுலோம் விலோம் பிராணாயம் செய்யவும். நெல்லிக்காயை பயன்படுத்தவும். பாயிண்டை 1 முதல் 5 நிமிடம் வரை அமுக்கவும். கண்களில் எல்லா பிரச்சனைகளும் யோகா பியாசம் மற்றும் இந்த அக்குப்ரஷர் திருது ஆயுர்வேத மருந்து செய்தால் சரியாகும். இந்த மாதிரி செய்யுங்கள் 1 முதல் 5 நிமிடம் வரை. லேட்டின லேட்டஸ்ட் பினமண்டோசா கண்களில் கண்ணீர் வராதிருந்தால் டபுள் விஷன், கலர் விஷன், நைட் பாயிண்ட்ஸ், ரெட்டினா மற்றும் கார்னியா பிரச்சனைகள், கண்களில் அல்சர் வருவது, கண்ணாடி போடுதல் ஆகிய பிரச்சனைகள் தரும். கைகளையும் கால்களையும் இரண்டிலும் அக்குப்ரஷர் பாயிண்ட்கள் ஒன்று போன்றவை. இது காதுக்கான பாயிண்ட். மிகச்சிறிய விரல் மற்றும் அதற்கடுத்த விரல் மோதிர விரலின் கீழே இங்கு அழுத்தவும். இது காதிற்காக, இங்கு ஹார்ட்டுக்காக. இந்த இடதுகை உள்ளே ஜீவன் ரேகாவிற்கு மேல் மற்றும் மிகச்சிறிய விரலின் இடையில் இந்த இடத்தில் ஹார்ட்டிற்காக, இதற்கு ஜஸ்ட் கீழே பேங்க்ரியாஸிற்காக இந்த பாயிண்ட்டை அமுக்கவும். எல்லா பாயிண்ட்களையும் அமைக்கவின் உள்ளங்கை நடுவில் கிட்னிக்கான பாயிண்டை அமுக்கவும். கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் இது 5-5 நிமிடம் அமுக்கவும். இரண்டு கைகளிலும் இரண்டு கால்களிலும் சுண்டு விரலும் அமுக்கவும். கிட்னிக்காக சொன்ன யோக பயிற்சியை செய்யவும். ஆண்டவனின் அருளால் உங்கள் கிட்னி ஆரோக்கியமாக ஆகிவிடும். டயாலிசிஸ் செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தப்புவீர்கள். வலியை போக்க பாயிண்ட் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் பெயின் இருந்தால் முன்பு நாங்கள் சொன்ன சூட்சும பயிற்சியை செய்யவும். அதேபோல் கை மற்றும் கால்களின் பின்புறம் உள்ள சேனல்கள் வலியை போக்க நிச்சயம் உதவும்.
சல்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வலி இருந்தால், இடுப்பில் வலி இருந்தால், சட்டிக்கா பெயின் இருந்தால், முதல் விரலின் பின்புறம் மற்றும் முதல் மற்றும் இரண்டாவது விரலின் பின்புறம் உள்ள கேப்பை அமுக்கவும். இதுவும் அக்குப்ரெஷரில் முக்கிய பயிற்சி. இனி ஒரு மாஸ்டர் பாயிண்ட், இந்த ரிங் ஃபிங்கரின் டாப்பில் அமுக்கவும். காலிலும் கையிலும் எல்லா நோய்களும் தானாக மறைந்துவிடும். ஸ்ட்ரெஸ் மறையும். இடுப்பு வலி, தலைவலி எல்லா பிரச்சனைகளுக்கும் கை மற்றும் காலில் உள்ள மோதிர விரலின் டாப்பில் அமுக்கினால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, இறுக்கத்திற்கு, பிபி ஹையா உள்ளவர்களுக்கு சிறிது அக்குப்ரெஷர் வழிமுறை. வாழ்க்கையில் மூன்று ஆதாரங்கள் உண்டு. உணவை சரியாக்குங்கள், அதாவது குறைவாக உண்ணவும், அதிகம் உண்ணாதீர்கள். பச்சை கீரை காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்துங்கள். பருப்பு தொழில் உள்ள பாசி பருப்பை நிறைய உண்ணவும். சிறிதளவு காலை உணவும், இரவும் சிறிதும் ஆகாரத்தை மத்தியானம் வயிறு நிறையும் உணவும். பசி எடுத்த அளவு சாப்பிடவும். உணவு உண்ட ஒரு மணி நேரம் கழித்து தண்ணீர் குடிக்கவும். நிதிரை 5 முதல் 6 மணி வரை தூக்கம் ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு போதும். இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைக்கவும். மன மகிழ்ச்சியுடனும் ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வுடன் இருங்கள். பாசிட்டிவாக இருங்கள். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான வளமான ஆத்தியாத்மிக பாரதத்தை உருவாக்குவோம் யோகத்தின் மூலம்தான். இந்த சங்கல்பம் நிறைவேறும். இன்று நாங்கள் சொன்ன சகஜமான யோகாபியாசம், சகஜமான யோகாசனத்தை எந்த சாதாரண மனிதனும் செய்யலாம். எளிய யோகம், சகஜமான செய்முறைகளை இன்று சொல்லிக் கொடுத்தோம். இந்தியாவில் ஒவ்வொரு கிராமங்களிலும் இது யோகம் பர வேண்டும். ஒவ்வொரு மக்களையும் அடைய வேண்டும். ஒவ்வொரு தெருவிலும் காலனிகளிலும் இந்த யோகம் பரவ வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் யோக வகுப்புகள் இலவசமாக டிவி மூலமாகவோ பயிற்சி முகங்கள் மூலமாகவோ கற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு இந்த யோகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் 100 பேருக்கு சொல்லித்தர வேண்டும். தினமும் காலை 5 முதல் 7 மணி வரை 2 மணி நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள் தங்கள் பயிற்சியை பார்க்குகளிலோ, பொது இடங்களிலோ, தர்மசாலைகளிலோ செய்து யோகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தாங்களும் யோக பயிற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். யோகம் பரமம் கச்சாமி என்பதற்கு உலகம் முழுவதும் ஒலிக்க வேண்டும் என்பதே யோகத்தின் மூலம் ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்க முக்கிய முயற்சி. வளமான பாரதம் மற்றும் ஆத்தியாத்மிக பாரதத்தை உருவாக்கி இதுவரை பாரதம் எழுந்த பெருமையை நிலைநாட்டுவோம்.